பல பிரபலங்களை பற்றியும் பயனுள்ள தகவல்கள் பற்றியும் பரபரப்பு செய்திகள் பற்றியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல மோகன்ராஜ் ஸ்டாக்கீஸ் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, பொதுவாக சோசியல் மீடியாவிலையும் திரையிலையும் நமக்கு ஒரு நபர் பிடிச்சி போச்சுன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். உதாரணத்துக்கு இளைய தளபதி விஜய் மற்றும் தல அஜித் அவர்களை எல்லா பேருக்குமே பிடிக்கும். அதனால அவங்களோட குடும்பத்தாரில் யார் யார் இருக்காங்களோ குட்டி குழந்தை வரையும் எல்லா பேருமே மக்களுக்கு தெரியும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் சமீபத்திலேருந்து சோசியல் மீடியாக்களில் நிறைய நபர்கள் புகழ் பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி புகழ் பெறக்கூடிய நபர்கள் எல்லா பேத்தையும் பற்றி தெரிஞ்சிக்காமல் அவங்களோட குடும்பத்தையும் பற்றி தெரிஞ்சிக்க ஒரு ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 16 போட்டியாளர்கள் கலந்துருக்காங்க. அவங்கள பற்றி ரசிகர்கள் இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தார் போல அவங்களோட குடும்பத்தார் யாரு, மனைவி யாரு, மகன் யாரு, கணவர் யாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் அதிகமாயிருக்கு. இந்த நிலையில தான் இப்போ ஒரு நபரோட மனைவி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் தொலைக்காட்சிகள்ல ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் தான் ரங்கராஜ் பாண்டே. தொலைக்காட்சியில ஒரு பத்திரிகையாளரா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டுமல்லாம விவாத மேடைகள்ல இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். பல அரசியல்வாதிகள் இவருக்கு பயந்துகிட்டு இவர்கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வராமலே இருந்திருக்காங்க. ஏன்னா ரங்கராஜ் பாண்டே அந்த அளவுக்கு குண்டக்க மண்டக்க பல கேள்விகளை கேட்பாங்க. சில பேர் பதிலே சொல்ல முடியாம திணறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ரசிகர்கள் மத்தியில ரங்கராஜ் பாண்டேவுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை மற்றும் புகழ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பத்திரிகையாளர்கள் மத்தியில இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குன்னே சொல்லலாம். அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெரியாரிஸ்டுகளை இவரோட நிகழ்ச்சிகள்ல அதிகமாவே பார்த்திருக்கலாம். சமீபத்துல திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி கேட்டு திணறடைச்ச சம்பவம் தான் இவரோட புகழுக்கு காரணம். அதை தொடர்ந்து பல அரசியல்வாதிகளை இவர் குண்டக்க மண்டக்க பல கேள்விகளை கேட்டிருக்காரு. அரசியல் மேடைகள்ல கத்தி ரொம்பவே ஜாம்பவான்களா பேசக்கூடிய நபர்கள் கூட இவரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திணற ஆரம்பிப்பாங்க. ரங்கராஜ் பாண்டேவுக்கு இதனாலேயே புகழ் அதிகமாச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் சமீபத்துல இவர் தல அஜித் நடிப்புல வெளிவந்த நேர்கொண்ட பார்வை அப்படின்ற திரைப்படத்துல அஜித்துக்கு எதிரான ஒரு வக்கீல் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படம் இவருக்கு நல்ல புகழை தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். ரங்கராஜ் பாண்டேவுக்கு தொடர்ந்து இன்னும் சில திரைப்பட வாய்ப்புகள் வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ரங்கராஜ் பாண்டேவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இப்போ அவரோட குடும்பத்தார்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. சமீபத்தில் அவரோட குடும்ப புகைப்படங்கள் வெளியாயிட்டு வந்தது. அந்த புகைப்படங்களில் அவங்களோட குடும்பத்தார்கள் இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு பெண்மணியை காட்டி இதுதான் உங்களோட மனைவியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. நிறைய பெண்கள் இருந்ததுனால அதில் யார் மனைவி அப்படின்னு சரியாக தெரிய வரல. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரையும் ரங்கராஜ் பாண்டேவோட மனைவி எந்த விதமான போட்டோக்களையும் இடம்பெறல. அவங்களோட முகம் சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்படலன்னு தான் சொல்ல முடியும். சமீபத்தில் ஒரு புகைப்படம் வெளியாகி இதுதான் ரங்கராஜ் பாண்டேவோட மனைவி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது ரங்கராஜ் பாண்டேவோட மனைவி கிடையாது, யாரும் தயவு செஞ்சு வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரையுமே ரங்கராஜ் பாண்டேவோட மனைவி யாரு அப்படின்னு பல நபர்களுக்கும் தெரியாது. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.